முக்கியமான முருங்கைக்காய் பொரியல் போட்டு அப்படி எடுத்து வாயில வச்சு அப்படி உறிஞ்சி தின்னா அது டேஸ்டே டேஸ்ட். அமுதம் தோத்து போக மாதிரிங்க சே தின்னு பாருங்க, அதான் கொஞ்சம் ஜம்முன்னு இருக்கும். அப்புறப்பா தயவு பண்ணி நான் வைக்கிற சரக்கு விஷயத்த வெளியாட்ட சொல்லிடாத. நான் சொல்ல மாட்டேனே. தேங்க்யூப்பா. உங்க மோரக்கிட்ட பார்த்தாலே தெரிஞ்சிடும். இந்த தமிழ்நாட்டுல மட்டும் கிடையாதுங்க, இந்த இந்தியாவில மட்டும் கிடையாதுங்க, இந்த உலகத்திலே சரிங்க. சோசியல் மீடியால தான் பொண்டாட்டிய வர்ணிக்கிற ஒரே ஆள் யாருன்னா நம்ம ஜீப்புத்து மாமா தான். மாமா இப்ப வந்து பாத்தீங்கன்னா ஃபுல் ஃபார்ம்ல இருக்காரு. இனி முடிய மாசத்துல ஒரு குட்டி ஜீம் மட்டும் வந்து கோ போன் கத்த போறான்னு நினைக்கிறேன். அப்புறம் என்ன அமுக்கு டுமுக்கு அம்மா டுமான்ட்டா. நண்பர்களே, என்னாச்சுன்னா இன்னைக்கு என் பொண்டாட்டி மாமா உங்களுக்கு வந்து குடல் எல்லாம் புண்ணாங்கன்னு ஆகக்கூடாதுன்னு சொல்லி மணத்தக்காளி கீரை பாத்தீங்களா, என் பொண்டாட்டி பாசமா கீரை வசிட்டு இருக்கா. என்ன ஒரு சுயஜனமா, அவ கை பட்டாலே தேனா இருக்கு. இந்த இன்ஸ்டாகிராம்ல ஜீப்பு மூத்த மாமாவ எல்லா வயசு பண்ணுவோம் சரிங்க, மாமா மாமா சொல்லி ஆசையா கூப்பிடுங்க. எவ்வளவு ஒருத்தர் 90 கிட்ஸ் போலங்கிறது ஜீப்பு மூத்த கிட்ட கேட்க கூடாத ஒரு கேள்வி கேட்டிருக்காப்புல. உடனே ஜீப்பு மூட்டு பொங்கிட்டு இருக்காருங்க. கிறுக்கு பயிரலா, கிறுக்கு பயிரலா, மெண்டல் பயிரலா, மெண்டல் பயிரலா, கிறுக்கு பயிரலா, அங்க எல்லாமே நீங்க தானே சித்தப்பையில. கமாண்ட்ல வந்து தலைவரே எனக்கு ஒரு பொண்ணு இருந்தா பாத்து சொல்லுங்க, நான் மாமா வரைய பாத்து கிடக்கானா. மூவேவி வா, ஒரு பொண்ணு இருக்கேன், நல்ல பொண்ணு, அம்சமான பொண்ணு, நல்ல அழகா இருக்கும். ஆனா வயசு மட்டும் ஒரு 80 ஆகுது, கிளம்பிடுறியா சித்தப்பையில? கல்யாணம் முடிச்சு வைங்க, எனக்கு பொண்ணு பாருங்க, எனக்கு அதை செட் பண்ணி விடுங்க, இவ்வளவு செட் பண்ணி விடுங்க. மூவேவில அலைவீங்கள வேலை வைக்கலாம. என்னுடைய பொது வாழ்க்கையில் இருந்து ஓய்வு பெறலாம்னு முடிவு பண்ணிட்டப்பா. போதா தாங்க முடியாமட்டா. நோ சூடு, நோ சொருண, எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா. அத மட்டும் ஜீப்பு முத்து ஒரு காம வெறியனுங்க. சோ அவரை ட்ரோல் பண்ண யாருமே தேவையில்லை, அவரே ட்ரோல் பண்ணிப்பாரு, போய் பாருங்க. நெவர் நோ வெக்கம், நோ மானம், எதுவுமே கிடையாது. ஏன்னாச்சுன்னா நான் ஒரு காம வெறியில ஊர்ன ஒரு ஜிபி முத்து போதுமா? நீ காம வெறியன்னு சொன்னான், நீ அந்த வெறியன்னு சொன்னான், இந்த இல்ல என்னுடைய இத நீ வந்து என் புத்தி புத்தி என் புத்தி நீ புரிஞ்சிக்கவே முடியாது. ஏன்னாச்சுன்னா நான் எப்படினாலும் மாறுவேன், அப்படியும் மாறுவேன், இப்படியும் மாறுவேன். நான் வந்து வேற மாதிரி ஆளு. இங்கிலீஷ் எழுதி பேசுறேன்னா சரி, நம்மளோட ரெண்டு இங்கிலீஷ் பேசி பார்ப்போமே, இது மட்டும் தெரியும், மட்டும் தெரியாது எனக்கு. இன்னைக்கு ஃபுல் ஃபார்ம்ல யாரு இருக்கிறதுன்னு பாத்தீங்கன்னா நம்ம ஜீப்பு புத்த மாமா தான். ஜீப்பு புத்த மாமா போட்டோவ மார்பிங் பண்ணி என்னென்னமோ ரகலை பண்ணிட்டு இருக்காங்க, எல்லாம் சிரிக்கும்படியா இருக்குங்க இன்ஸ்டாகிராம்ல. சோ கூட சீக்கிரம் நீங்க ஜீப்பு புத்த மாமாவ எங்கேயோ கூட்டு போயிருங்கடா. எனக்கு நல்ல ஒன்னே ஒண்ணு மட்டும் தெரியுது, என்னதாச்சுன்னா என்ன நீங்க எங்கேயோ கொண்டு போவீங்க. எங்கேயோன்னு எங்கேயோ இல்ல, எந்த சிறைச்சாலைக்கோ தெரியல எனக்கு, மத்திய சிறையோ இல்ல பாளையங்கோட்டையோ அங்கேயோ எங்கேயோ எங்கன்னே தெரியல எனக்கு. கூடிய சீக்கிரம் அப்படி ஆக்கணும்னு நினைக்கிறேன். பேர போவான்ல உங்களுக்கு ஒரே பேய் எடுக்கு, எடிட்டிங்லாம் வேற மாதிரி போடுறிய. நான் வடையை கொண்டு நான் சூர்யாவுக்கு கொடுத்த வீடியோ போட்டிருக்கேன், இப்போ அதை சைக்கிளாக சேலையாக இருக்கிற மாதிரி அதெல்லாம் கொண்டு போட்டு வச்சிருக்கேன். இது மற்றவங்க பார்த்து தப்பாக நினைப்பாங்க, முடிச்சு போயிடுறேன். டபுள் டக நாராயணா, பல்லே ஆலியா, நீ வியாபாரமே ஆகாத ஓட்ட தக்காளி எல்லாம் வியாபாரம் பண்ணுற. நான் தெரியாம கேக்குறேன், என்ன இப்படி பண்றீங்க? எப்ப பார்த்தாலும் ஜீப்பு முத்த மாமாவோட சாமான வச்சு ட்ரோல் பண்ணிட்டே இருக்கீங்க. இப்ப மாமாப்பா இப்ப காண்டாயிட்டு சாமான கட் பண்ண போறாரா? பாவம் மாமாக்கு இருந்ததோ ஒரு குட்டேன்னு ஒரு அழகான சாமான், அந்த சாமானோட பாம்பெல்லாம் சும்மா விடாதுரா, புரிஞ்சுக்குங்கடா. முட்டா பல்லா, முட்டா பல்லா, உங்களால பெரிய செரவில்ல இல்ல, கமாண்ட்ல ஒரே ஜாமா ஜாமான்னு போடாதீங்கிற. அந்த அந்த எனது இந்த சினேக்கு வீடியோலையும் இப்படி தான் ஜாமா ஜாமான்னு போடுறீ. இப்படி போடுறீல, இப்போ எனக்கு என்ன என்ன வருதுமா? எனக்கு இப்போ என்ன இதை நானே அறுத்து அத்து வீசிலாமல் என்ன வருது எனக்கு?
பாருங்க நீங்க பாட்டு பாடன மாதிரியே ஆச்சு அவனை கலாச்சி திட்டின மாதிரியே ஆச்சு சோ ட்ரை பண்றீங்களா கோடி அருவி கொட்டுதே ஆட உம்மால உம்மால ஆல உம்மால நேதியா ஏய் இங்க வா என்ன பண்ண கோடி அருவி கொட்டுதே உம்மாலன்னு சொன்னேன் ஓ தப்பா சொன்னேன்னு நினைச்சேன் இப்ப நேரா உங்ககிட்ட இருந்து ஒரு பிச்சை வந்து பிச்சை கேறறேன் வெச்சுப்போம் நீங்க என்ன பண்ணுவீங்க வீட்டுல இருக்கிற பழைய சாப்பாடு கொடுப்பீங்க இல்லைன்னா 5-10 கொடுத்து அனுப்புவீங்க ஆனா இங்க ஒருத்தர் 500 ரூபா கொடுக்குறாருங்க சோ அந்த 500 ரூபா கொடுக்கறதுக்கு என்ன ரீசன் தெரிஞ்சுக்க வேணாவா போய் தெரிஞ்சுக்குங்க நீங்க சிரிச்சே செத்துருவீங்க ஐயா சாமி ஏதாவது பழைய சாப்பாடு இருந்தா கொடுங்கய்யா ஐயா சாப்பாடு கேட்டா பணம் தரீங்களையா என் சோகம் என்னோட போட்டோம் நீ போய் நல்ல ஹோட்டல பார்த்து சாப்பிடு போ மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம் மோட்டர் அமைவதெல்லாம் அவனவன் செய்த வினை நமக்கு மனைவி அமையல மோட்டரும் அமையல நம்ம ஏரியா போனுங்க டிக்டாக்ல பண்ற குரங்கு சேட்டையை பார்க்கறதுக்கு ஒரு தனி சுகங்க அந்த வீடியோ பார்க்கும் நமக்கு சந்தோஷமா இருக்கும் சோ அப்படிப்பட்ட ஒரு வீடியோ தான் நம்ம இப்ப பார்க்க போறோங்க அந்த வீடியோ இன்னும் ட்ரெண்டிங்கா இருக்கிறதுக்கு ஒரே ஒரு ரீசன் என்னன்னா அந்த வீடியோவை நீங்க பாருங்க அதுக்கான ரீசன் உங்களுக்கே புரியும் என்னதான் சோ இந்த மாதிரி சோசியல் மீடியால நம்ம ஏரியா பொண்ணுங்க மட்டும் கிடையாதுங்க குட்டி குட்டி வாண்டுங்க கூட செம்ம சேட்டை பண்ணுது அந்த வீடியோ எல்லாம் பார்க்கும்போது சொல்றேன் எனக்கு மனசுக்கு சந்தோஷமா இருக்கு சோ இந்த வீடியோ பாக்குற உங்களுக்கும் சரி ஒரு 100% ஒரு சந்தோஷம் கிடைக்கும் நினைக்கிறேன் வாங்க போய் வீடியோ போய் பார்க்கலாம் ஏன் தம்பி இந்த பேக் என்ன வில 500 பாங்க ஐயோ சாமியா 500 ரூபாயில நம்ப காசி குறைச்ச ஒரு விலையை சொல்லுங்க வேணா ஒரு 50 ரூபாய் குறைச்சுக்கிறேன் ஏன்னு இது மாட்டு தாலு தானே பண்ணிருக்கு எங்க ஊர்ல எல்லாம் 500 ரூபாய்க்கு ஒரு மாடே வாங்கி போடல கடைசியா பிச்சை ஒரு விலையை சொல்றேன் 400 ரூபாய் தருவீங்களா சாரி மேடம் பேச நீங்களே வச்சுக்கோங்க நம்ம சேனல்ல எப்பவுமே சரிங்க ஒரு திருமையான ஆளை வந்து வீடியோல காட்டிக்கிட்டே இருப்போம் சோ அதே மாதிரி இந்த வாட்டி ஒருத்தர் வந்து பாத்தீங்கன்னா சூப்பரா மிமிக்ரி பண்றாங்க ரஜினி வாய்ஸ்ல சோ அந்த வீடியோ போய் பாருங்க முடிஞ்சா அவருக்கு நீங்க வாழ்த்துக்கள் தெரிவிக்கலாங்க கமெண்ட்ல வாங்க வீடியோ போய் பார்க்கலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சின்னதா ஒரு மிமிக்ரி போன தடவை சூர்யா வாய்ஸ் பண்ணேன் ரஜினி வாய்ஸ் பண்ண சொல்லி என் ஃப்ரெண்டு கேட்டிருந்தார் ஒருத்தர் அதுக்காக ரஜினி வாய்ஸ் பண்ணுறேன் நல்லா இருக்கான்னு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் பிடிச்சிருந்தா சின்னதாக ஒரு லைக் பண்ணுங்க ஒரு கமெண்ட் பண்ணி கொஞ்சம் சந்தோஷமா இருக்கும் நானும் நல்லா பண்ணுறேன் அப்படி சொல்லிட்டு எனக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸ் பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க டபுள் படுக்கல இங்கே பொறு வச்சுக்கிட்டு லுக்கே கட்டிக்கிட்டு வேஷ்டியை பொறுக்கிக்கிட்டு கபாலி அப்படி சொல்கிறோடே வந்து நிப்போடே அந்த மாதிரி கபாலி ஆச்சாடா கபாலிடா ஃப்ரெண்ட்ஸ் வருதா டைலாக் தப்பா பேசினா பட் மெமிக்ரி வந்தா வாய்ஸ் வந்தா சின்ன லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ எப்பவுமே நம்ம சேனல்ல என்டர்டெயின்மெண்ட் இருக்காதுங்க வீடியோ கடைசியில வந்து ஒரு ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் கூட இருக்கும் அதே மாதிரி நம்ம சேனல்ல கிட்டத்தட்ட ஒரு 2000 பெண்மணிகள் இருக்காங்க நமக்கு வாடகையாளர் இருக்கலாம் ஓகேங்களா அதாவது சப்ஸ்கிரைபரா இருக்காங்க சோ அவங்களுக்குலாம் யூஸ் ஆகும் நினைக்கிறேன் இந்த டிப்ஸ் நீங்க யூஸ் பண்ணி பாருங்க இது மூலமா உங்களுக்கு ஏதாவது யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா நீங்க அதையும் நீங்க கமெண்ட் பண்ணுங்க வாங்க வீடியோ போய் பார்க்கலாம் நம்ம ஜாகுவார் அண்ணனோட வீடியோவை நம்ம வீட்டில் அன்றாடம் யூஸ் பண்ணக்கூடிய கேஸ் சிலிண்டர் பற்றிய தகவல் அதில் கேஸ் இருக்கா காலி ஆயிடுச்சா அப்படின்றத நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது நம்ம ஆளுங்க என்ன பண்ணுவாங்க நல்ல வெந்நியை கொதிக்க வச்சு மேலே ஊற்றுவாங்க அப்படி இல்லைன்னா கையில் ரெண்டு கையிலையும் பிடிச்சி நல்லா ஆட்டுன்னு ஆட்டுவாங்க இல்லைன்னா உருட்டி விட்டுட்டு திருப்பி நிமித்துவாங்க இது எல்லாமே தவறு நேர சிலிண்டரை நிப்பாட்டி வச்சுட்டு சாதாரண பச்சை தண்ணி இருக்கு பார்த்தீங்களா அதில் ஒரு துணியை முக்கி சிலிண்டர்ல ஒரு பக்கமா நீங்க தொடச்சிங்க அப்படின்னா ஒரு 2 நிமிஷம் கழிச்சு கேஸ் இருக்கிற இடத்துல ஈரப்பதம் இருக்கும் கேஸ் இல்லாத இடத்துல அந்த தண்ணியானது காஞ்சிருக்கும் சிம்பிளான மெத்தடு நீங்க சிலிண்டர் தூக்கி ஆட்ட வேண்டியதில்லை உருட்டி விட வேண்டியதில்லை வெந்நி வச்சு ஊத்த வேண்டியதில்லை அதெல்லாம் தவறான செயல் வேற ஆனா இனிமே அப்படி செக் பண்ணோம்னா
ஈர துணியை நினைச்சு சிலிண்டர்ல தொடங்க. எப்பவுமே நம்ம சேனல் வந்து சிரிக்கிறது மட்டும் கிடையாதுங்க, சில இன்ஃபர்மேஷன் சொல்றதுக்கு நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அதே மாதிரி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதே மாதிரி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் வரை ஷேர் பண்ணிக்கோங்க. ஏன்னா நிறைய உங்களுக்கு தெரியாத தகவல்களை நான் சொல்லலாம்னு இருக்கேங்க. அதே மாதிரி நம்ம சேனல்ல புதுசாக யாராச்சும் வர மாதிரி இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதே மாதிரி அந்த பெல் பட்டனை மட்டும் டங்கு டங்குன்னு தட்டுங்க. நான் போற வீடியோ உங்க போன்ல டொங்கு டொங்கு. ஓகேங்களா? அண்டில் டன், சீ யூ தட்ட. என்ன பொழப்பு, நம்ம வாழ்க்கை எதை நோக்கி பயணமா போய்கிட்டு இருக்குன்னே தெரியலையே. ஆஹா, எனது ராஜா, எனது ராஜா.